வெல்கம் டு வாணிஸ் வாவ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் பிரியாணி குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு வேணுங்கிற பொருள் வந்து நான் 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து எடுத்துருக்கேன். அப்புறம் கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சம், அப்புறம் தக்காளி 4 பழுத்த தக்காளி எடுத்து அறுத்து வச்சுருக்கேன். தயிர் வந்து ஒரு 1/2 கப் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/2 kg மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா உப்பு போட்டு கழுவி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் 3 கப் ரைஸ் போட போகிறேன். அது நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kg ஒரு 600 grams இருக்கும். நான் பெரிய குக்கரில் தான் இப்போ பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. குழி கரண்டியில் வந்து 2 கரண்டி ஆயில், நான் இன்றைக்கி கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். அப்புறம் 3 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணுங்கள். சின்ன ஸ்பூனில் 3 ஸ்பூன் நெய். இப்போ வந்து அந்த எண்ணெய் நெய் ரெண்டுமே சேர்ந்து மிக்ஸ் ஆகி லைட்டாக ஹீட் ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். என்னென்ன ஸ்பைசஸ்ன்னு பார்த்துடலாம் வாங்க. நான் வந்து பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய், அப்புறம் அந்த பூ மாதிரி இருக்குள்ள அது, அப்புறம் அந்த கருப்பு இலை, அது எல்லாமே எடுத்திருக்கேன். ஏலக்காய் வந்து 1 தான் எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் யாருக்கும் ஏலக்காய் டேஸ்ட் பிடிக்காது அந்த ஃப்ளேவர், அதனால 1 ஏலக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் 2-3 எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் போடுறேன். போட்டு ஒரு 2 வணக்கு மட்டும் வணக்குங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த ஃப்ளேவரு அதெல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகும் ஆயிலில். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்தது என்ன போட போகிறோம்னா, 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பச்சை மிளகாவை போட போகிறோம். நான் மிளகாவை வந்து சும்மா 2 கீறி இருக்கேன். நீங்கள் 2 கீறி போட்டாலும் ஓகே, இல்லை 3 பச்சை மிளகாவை போட்டாலும் ஓகே. அதையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 1 மினிட் விட்டுருங்க. அப்போ தான் வந்து அந்த பச்சை மிளகாவோட எசன்ஸ் எல்லாமே வந்து அந்த ஆயிலில் இறங்கும். அடுத்தது வந்து நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்க போகிறோம். வெங்காயம் வந்து நான் ரெயின்போ ரெயின்போவாக அறுத்து வச்சுருக்கேன், 4 வெங்காயம். அந்த வெங்காயத்தை வந்து நான் ஆட் பண்ணுறேன். பிரியாணிக்கு வந்து இப்படி அறுத்தால் தான் நல்லாயிருக்கும் வெங்காயம். வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். டிரான்ஸ்பரண்ட் ஆகி லைட் ப்ரௌன் மாதிரி வரணும். ரொம்ப ப்ரௌனாக இருக்கக்கூடாது, லைட்டாக ப்ரௌன் ஆகணும். நான் லைட்டாக வணக்கி விட்டுறேன் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வணங்கி டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. இன்னும் ப்ரௌன் கலர் வரல, இன்னொரு 2 மினிட்ஸ் விடுங்க, அந்த லைட் ப்ரௌன் கலர் மாதிரி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு வெங்காயம் ஃபுல்லாக. இப்போ நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. 3 டம்ளர் அரிசிக்கு நான் 3 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு போட்டு அதையும் நல்லா வணக்குங்க. எது நம்ம வணக்கணும்னாலும் அதில் ஊற்றியிருக்கிற எண்ணெய் வந்து பிரிஞ்சு வெளியே வந்துச்சுனா தான் அது நல்லா வணங்கியிருக்குன்னு அர்த்தம். இஞ்சி பூண்டும் நல்லா வணக்கி பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வணக்கிடுங்க. இப்போ வந்து அதில் இருக்கிற பச்சை ஸ்மெல் ஃபுல்லாக வந்து நல்லா இதாகி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வந்துருச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லியும் புதினாவும் நம்ம பிச்சு வச்சுருந்தோம்ல, அதை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப பொடியாக வேண்டாம், 1-2 நறுக்கி வச்சிங்கன்னா போதும். போட்டு இதையும் நல்லா வணக்கிடுங்க. நல்லா அந்த இஞ்சி பூண்டு வெங்காயத்து கூடையெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும். நல்லா வணக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி வந்து 4 நல்லா பழுத்த நாட்டு தக்காளி எடுத்து நான் அறுத்து வச்சுருக்கேன். அந்த தக்காளி தான் வந்துட்டு இப்போ நம்ம அடுத்தது வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம்.
தக்காளி வந்து நல்லா வணங்கணும். தக்காளி இப்படியே நீங்கள் அறுத்து போட்ட மாதிரியே இருந்தது நல்லா வணங்கலை அப்படின்னா பிரியாணியில் வந்து அப்படியே பீஸ் பீஸாக தெரியும். ஸோ வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு தக்காளி வதங்கணும். அதுக்கு நீங்கள் வந்து நல்லா வணக்கி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 1-2 minutes ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அது நல்லா வணங்கி இதாக இருக்கும். நான் வந்து லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 minutes மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தக்காளி நல்லா வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வந்திருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம என்னென்ன ஸ்பைசஸ் வேணுமோ அந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் கரம் மசாலா போடுறேன் ஒரு 1/2 teaspoon. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் போடுறேன். மல்லித்தூள் வந்து 2-3 teaspoon. அது உங்கள் ஸ்பூனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ரொம்ப பெரிய ஸ்பூனாக இருந்தால் 3 போதும். என்னோடது வந்து சின்ன இந்த மாதிரி ஸ்பூனுங்கிறனால நான் 4 போடுறேன். அடுத்து வந்து மஞ்சத்தூள் 1/4 spoon மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா போதும். ஜஸ்ட் ஒரு கலருக்காகவும் தான். அப்புறம் வந்து நீங்கள் மேக்ஸிமம் எல்லா ஃபுட்லேயும் எது எதில் உங்களால் மஞ்சத்தூள் சேர்த்திக்க முடியுமோ அதிலெல்லாம் மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. அது ஹெல்த் வைஸும் ரொம்ப நல்லதுங்கிறனால நான் இதில் கொஞ்சம். அடுத்தது நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா மிளகாத்தூள் 1 spoon ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி வந்து நம்ம 3 பச்சை மிளகா போட்டிருக்கோம். அது போக நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் வந்துட்டு ஒரு 1 பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கேன். அதனால 1 spoon மிளகாத்தூள் போடுறேன். அடுத்தது வந்து நான் கல் உப்பு போட போகிறேன். எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. பார்த்து இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் தூள். சாம்பார் தூள் வந்து 1 spoon நான் போடுறேன். என்னடா பிரியாணியில் சாம்பார் தூள் போடுறோன்னு நினைக்காதீங்க. சாம்பார் தூள் வந்து எக்ஸாக்டாக ஹோட்டல் ஸ்டைல் பிரியாணி வேணும்னா இது கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணியே ஆகணும். ஆட் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட். ஒரு எக்ஸாக்டாக இதோட டேஸ்ட் வந்து அப்படியே ஒரு ஹோட்டல் டேஸ்ட்டு. உப்பு எவ்வளோ வேணுமோ அதை போட்டு நம்ம நல்லா வந்து இதை ஸ்பைசஸை மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். கடைசியில் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உப்பு வந்து பத்தலை அப்படின்னா அப்போ வேணுங்கும் போது வந்து நீங்கள் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸஸாக. அடுத்தது வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா தயிர் 1 cup எடுத்து வச்சுருந்தாலும் அந்த 1 cup தயிரை வந்து ஆட் பண்ண போகிறோம். தயிர் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணும். இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. தயிர் ஆட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த புளிப்பு டேஸ்ட்டோட பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். முஸ்லீம் பிரியாணி அவங்களதெல்லாம் வந்து ஏன் டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக தயிர் ஆட் பண்ணுவாங்க ஹோட்டலில் இருக்கிற பிரியாணி எல்லாமே. அடுத்தது வந்து நம்ம கழுவி வச்சுருந்தோம்ல மட்டன், அந்த மட்டனை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். மட்டன் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 2 minutes வந்து அதை அப்படியே விட்டுருங்க. அப்போ வந்து அந்த மட்டனில் இருக்கிற தண்ணி அந்த தயிர் நம்ம ஊற்றினோம்ல அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து வெளியே மாய்ஸ்சர் ஆகி வெளியே வந்துடும். வெளியே வந்து மட்டன் வந்து இந்த மசாலாவில் ஒரு 5 minutes குக் ஆகணும். அதனால பெரட்டி ஒரு 5 minutes வந்து அதை அப்படியே விட்டுருங்க தண்ணியெல்லாம் வெளியே வர வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து எப்படி எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம அப்ளை வைக்கும் போது தண்ணி வந்து இல்லை ட்ரையாக இருந்தது. இப்போ எல்லா தண்ணியும் வந்து மாய்ஸ்சர் ஆகி வெளியே வந்துருச்சு. இப்போ எல்லா தண்ணியும் வெளியே வந்துருச்சு. அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த தண்ணி வந்து நான் ஊற்ற போகிறேன். நான் 3 cup அரிசி எடுத்திருக்கேன். அந்த 3 cup அரிசிக்கு வந்து 6 cup தண்ணி ஊற்றிருக்கேன். அதாவது 1 cup அரிசிக்கு வந்து 2 cup தண்ணி அந்த மெஷர்மெண்ட்டில் ஊற்றிருக்கேன். வெறும் தண்ணியை மட்டும் ஊற்றி அதை வந்து கிளறி விட்டுருங்க. கிளறிட்டு அதை வந்து கொதிக்கிற வரைக்கும் விடுங்க. ரொம்ப கொதிக்க வேண்டாம். லைட்டாக பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும் அந்த டைம் வரைக்கும் விட்டுருங்க. அரிசி வந்து 1/2 hour ஊறி இருக்கணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா பப்புள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம அரிசி ஆட் பண்ணுறோம். நான் வந்து நார்மல் அரிசி தான் எடுத்திருக்கேன், நம்ம சாப்பாடு செய்வோம்ல அந்த அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா ஜீரக சம்பா அரிசி இல்லை பாஸ்மதி அரிசி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா அரிசியும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ண போகிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் வைக்க போகிறேன். ஒரே ஒரு விசில் வச்சுட்டு விசில் வந்தோடனே சன்னம் பண்ணி 5 நிமிஷம் வைக்க போகிறேன். 5 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுவேன். ஆஃப் பண்ணி அடுப்பிலேருந்து இறக்கி வச்சுருவேன். அடுப்புலேயே வச்சிங்க அப்படின்னா அந்த அடுப்பில் இருக்கிற ஹீட்டும் ஏறி குழஞ்சிரும் கீடை. அதனால் வந்து என்ன பண்ணுங்கள், அடுப்புலேருந்து இறக்கி வச்சுருங்க. 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஒரு விசில் விடுங்க. இப்போ நான் லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ண போகிறேன். மேலே ஆவி வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து குண்டு போடுவேன். இப்போது ஒரு விசில் வந்து சிம் பண்ணி 5 மினிட்ஸ் வச்சு குக்கர் ஆஃப் பண்ணியாச்சு. விசிலெல்லாம் இறங்கிருச்சு. இப்போது பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. வாவ், பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. இருங்க நான் உங்களுக்கு எடுத்து கிளறி காமிக்கிறேன். உதிரி உதிரியாக வந்திருக்கு, உங்களுக்கு தெரியுதா? தோசை கரண்டி ஏன் நான் எடுத்தேன்னா, தோசை கரண்டியில் வந்து நம்ம இப்படி இதாக எடுக்க முடியும். அப்போ வந்து அந்த குழையாது இதாகாது. அதுக்கு தான் தோசை கரண்டி நான் எடுத்திருக்கேன். கடைசியாக ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா லெமன் ஆட் பண்ணணும். நான் இந்த 3 கப் அரிசிக்கு வந்து 1/2 லெமன் ஃபுல்லாக வந்து புளிஞ்சு விட போகிறேன். குக்கர் ஆஃப் பண்ணி ஓப்பன் பண்ணி கிளறிட்டு அதுக்கப்புறமா வந்து லெமன் புளிங்க. லெமன் புளிஞ்சிட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, அந்த லெமன் எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. நம்ம மட்டன் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. வாங்க நம்ம ஒரு பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்டை சொல்லுங்கள். அப்படியே ஹோட்டலில் வாங்குற ஸ்டைலில் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் அந்த சாம்பார் தூள் போட சொன்னேன் இல்லைங்களா, அதை வந்து மறக்காமல் ஒரு ஸ்பூன் போட்டுருங்க. அது தயிர் அதையெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. சுவையான மட்டன் பிரியாணி ரெடி. இப்போது தயிர் வெங்காயம் எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்குறோம். அதுக்கு நான் 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். அந்த தயிரில் வந்து என்னென்ன போட போகிறேன்னா கொஞ்சம் கருவேப்பில் போட போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா 3 அறுத்து 1 பச்சை மிளகா போட போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து மிளகாத்தூள் வந்து 1 பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வெங்காயம், 1 வெங்காயத்தை நல்லா பொடியாக அறுத்து அதை ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் தயிர் வெங்காயம் வந்து சாப்பிட போகும்போது செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். முதலே செஞ்சு வச்சிட்டிங்கன்னா வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் விட்டு தண்ணி மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் சால்ட், எவ்வளோ சால்ட் வேணுமோ அந்தளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக வந்து ஜீரகத்தூள் வந்து 1/4 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து டேஸ்ட்டுக்காக தான். தயிரில் நீங்கள் என்ன டிஷ்ஷு செஞ்சிங்கனாலும் அதில் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் பிரியாணியும் இந்த தயிர் வெங்காயத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். Bye friends, thanks for watching.